So good evening students. Now we want to see part number 40, and this is for 11th standard general math exercise 3.1 trigonometry. கொஞ்சம் பேசிக் அல்ஜிப்ரா விட கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். நாட் ஆல் ஆஃப் சம்ஸ். இந்த தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி ஐ எம் கோயிங் டு டேக் க்வெஸ்சன் நம்பர் 5. ஃபோர் க்வெஸ்சன்ஸ் ஆல்ரெடி டேக்கன் அண்ட் ஐ ஹவ் யூஸ் நேம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இந்த வீடியோ. ஐ திங்க் இட் இஸ் நாட் ஃபேர், ஸோ சாரி ஃபார் தட். நவ் ஐ எம் கோயிங் டு டேக் த கிளாஸ். க்வெஸ்சன் நம்பர் 5 we are given this question. இந்த ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2 இருந்து நம்ம சப்டிவிஷன் 1 and 2 will have to prove. Now you take the LCM for this. Cos square beta sin square beta. Now cross multiply. So you get cos power 4 alpha sin square beta. இது அப்படி என்ன பண்றோம், cross multiply. Then plus cos square beta sin power 4 alpha, that is equal to 1. இது அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ காஸ் ஓவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா, தென் காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஓவர் 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமா, இது ஆல்ஃபா பீட்டா கேப்லாம் போடணும். இது வந்து அப்படியே இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துடும். இப்போ எங்கெல்லாம் சைன் ஸ்கொயர் பீட்டா வருதோ அதை வந்து வி கேன் ரைட் இட் அஸ் 1 மைனஸ் cos square beta. We know sin square beta equal to 1 minus cos square beta. So using the identity we write this. Plus cos square beta, இதை நம்ம எப்படி எழுதலாம், sin square theta the whole square. இது வந்து sin power 4 theta, இது வெட்டன sin square theta the whole square. So sin square ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம், காஸ் ஓவர் 4 ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா, தென் காஸ் ஸ்கொயர் பீட்டா. இது இப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா எழுதி எழுதலாம், இல்லை எழுதிங்க எழுதி சைன் எழுதி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். கண்டிப்பா லிட்டில் கன்ஃபியூஷன் மே அரை, ஏன்னா இது வந்து டீச்சர்ஸ்க்கு இந்த பேப்பருக்கு கொஞ்சம் கேப்பரா எழுத வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த பவர் 4 இருக்கு, அந்த பவர் 2 இந்த உள்ள 2 மேல 2 மாத்திட்டு அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு எழுதணும். டைரக்டா இதை வந்து இந்த மாதிரி நம்ம எழுத வேண்டாம், இந்த ஒரு ஸ்டெப் எழுதி எழுதணும். இப்போ இதை வந்து இதை நியூஸ் பார்த்தா எம்என்எஸ் பி ஹோல் ஸ்கொயர், இதை நம்ம வந்து கொண்டு வைக்கலாம். காஸ் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் காஸ் பவர் 4 ஆல்ஃபா, தென் காஸ் ஸ்கொயர் பீட்டா, தென் பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab தென் பிளஸ் டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் இருக்கும், இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், காஸ் ஸ்கொயர் 4 ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா தென் சைன் ஸ்கொயர் பீட்டா. தென் நெக்ஸ்ட் வீடியோ இங்கே இடம் பத்தாது. ஸோ இந்த ஸ்டெப்பை நான் அழிச்சிடுறேன், திரும்ப திரும்ப இந்த ஸ்டெப்ஸ் அழிச்சிட்டு தான் போட முடியும், சம்மை அழிச்சிருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ இவை இங்கே இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை உள்ள கொண்டு வரலாம். ஸோ யூ கேன் ரைட் காஸ் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் காஸ் பவர் 4 ஆல்ஃபா, இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா, தென் காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதை வந்து நம்ம உள்ளே எடுத்துப்போம், இந்த ஒவ்வொன்று தான் நம்ம எப்படி உள்ளே எடுத்துப்போம். காஸ் ஸ்கொயர் பீட்டா தென் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் பீட்டா. இந்த என்ன இருக்கு, இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் பீட்டா, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் பீட்டா வரும். இங்கே இப்போ நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப கேப்டா எழுதணும். 2ab இந்த இடத்துல ஆல்ஃபா இருக்கு, நான் பீட்டான்னு எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்னன்னு மாற்றணும், ஆல்ஃபா அப்படின்னு மாற்றணும். ஸோ இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் பீட்டா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, காஸ் ஸ்கொயர் பீட்டா, காஸ் ஸ்கொயர் பீட்டா
இங்க cos square alpha. திரும்ப இதை இங்க பண்றது. பண்றதுக்கு cos square beta then cos power 4 alpha. So we are writing. நம்ம கேப்ல எழுதணும். So இங்க வந்து we are writing cos square beta then cos power 4 alpha. இதுல வந்து இந்த பிளஸும் இந்த பிளஸ் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். காஸ் பவர் 4 ஆல்பா, காஸ் ஸ்கொயர் பீட்டா, காஸ் பவர் 4 ஆல்பா, காஸ் ஸ்கொயர் பீட்டா. மீதி என்ன இருக்கு? காஸ் பவர் 4 ஆல்பா, தென் இந்த என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் பீட்டா, தென் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்பா, காஸ் ஸ்கொயர் பீட்டா, தென் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா எங்க இருந்து நமக்கு? இங்க காஸ் பவர் 4 ஆல்பா, அதுக்கப்புறம் இதை இதை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க இந்த 1 இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம இந்த இடத்துல ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த சைடு நம்ம எழுதவே இல்லை, இந்த பாருங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் ஆல்பா, இந்த சைன் ஸ்கொயர் ஆல்பா என்னன்னு பண்ணிருக்கணும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பண்ணதுக்குனா ஸோ இந்த இடத்துல எல்லாமே சைன் ஃபுல்லாவே காஸ் ஸ்கொயர் மாற்றிக்கிறோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை உள்ள எடுத்துக்கிறோம். காஸ் ஸ்கொயர் பீட்டா உள்ள எடுத்துக்கணும்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் பவர் 4 பீட்டா. இங்க ஆல்பா சாரி பீட்டா இருக்கு, இங்க ஒரு பவர் 2 இங்க ஒரு பவர் 2, ஸோ பவர் 4 ஆயிடும். இந்த ஸ்டெப் நம்ம வந்து பண்றது இல்லையா. ஸோ கிளியர் யார் ரைட்டிங் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 பீட்டா. அப்போ இன்னத்தில் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 பீட்டா. இங்க ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா, இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அது இந்த சைடு மட்டும் என்ன பிளஸ் ஆயிடும். ஸோ காஸ் பவர் 4 ஆல்பா தென் பிளஸ் காஸ் பவர் 4 பீட்டா மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா வீடியோ டைம் ரொம்ப லாங் ஆயிடும். ஸோ யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். இது வந்து நம்ம கழிச்சிடலாம். இது பார்த்தா ஏ பவர் 4 சாரி ஏ ஸ்கொயர் பிளஸ் சாரி மைனஸ் பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இதனுடைய எக்ஸ்பென்ஷனாக இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் இருக்கிற ஆல்பா தென் மைனஸ் இந்த மைனஸ் வந்ததுனால மைனஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். தென் மைனஸ் பவர் 4 வரப்ப எப்பவுமே உள்ள ஒரு டூ வெளியே டூ. இந்த பவர் 4 வந்ததுனாலே உள்ள ஒரு டூ வெளியில ஒருத்தவர் ஞாபகம். இது இந்த டாப் இங்க கொண்டு வந்து இருப்பார். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 0 அப்படின்னு இருக்கும். டென்சிட்டி ஜி ஃபைவ் வந்து நம்ம எடுத்துடணும் இல்லையா. இதுவே நீங்கள் ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஸோ ஹியர் காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. தட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இது வந்து ஸ்டெப் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்பா எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா, இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. 1 கேன்சல் ஆயிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ இட் இம்ப்ளைஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா, இதை 2 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச ரெண்டு ரிசல்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா, தென் சைன் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இந்த ரிசல்ட்டுக்காக இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். இதை வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் சப்டிஷன் 1 அண்ட் 2. ஸோ ஃபார் திஸ் வி டேக் ஃபர்ஸ்ட் 1. சம் வந்து கொஞ்சம் பெரிய சம். ஸோ டேக் த ஃபர்ஸ்ட் 1, சைன் பவர் 4 ஆல்பா பிளஸ் சைன் பவர் 4 பீட்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்எஸ்எஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், ஆர் குச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ வி நோ த ஃபார்முலா ஐடென்டிட்டி, ஏ பவர் 4 தென் மைனஸ் பி பவர் 4 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் தென் பிளஸ் 2 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இல்லையா.
இது ரெண்டும் டவுட் இல்லைனா பிளஸ் ஆர் மைனஸ் தான் டவுட் இருந்ததா முதல்ல இந்த ஃபார்முலா வெளி பாத்துக்கோங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணா ஏ பவர் ஃபோர் பிளஸ் பி பவர் ஃபோர் இங்க பிளஸ் தான் வரும் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்ப இதை மட்டும் இங்கேயே வச்சுக்கிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் இதுல கொண்டு என்ன ஆகும் பிளஸ் ஆகும் டூ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இது ஈக்குவல் டு ஏ பவர் ஃபோர் தென் பி பவர் ஃபோர் இந்த ஜென்ரல இந்த எப்பவுமே இந்த மலர் ஃபார்முலா எழுதணும்னா அது வந்து நமக்கு என்ன தேவையோ அதை பண்றது தான் ஸோ இங்கிலீஷ் வே வி ஆர் கோயிங் டு ரைட் இட் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது இது வந்து ஏ பவர் ஃபோர் பிளஸ் பி பவர் ஃபோர் இந்த இந்த மாடல வந்து இருக்கு திஸ் இஸ் ஆஃப்டர் ஃபார்ம் ஏ பவர் ஃபோர் தென் பி பவர் ஃபோர் அப்போ நம்ம இது இந்த மாதிரி நம்ம இப்போ எழுதுப்போம் ஸோ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மீன்ஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தென் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் என்ன இருக்கு பிளஸ் பிளஸ் டூ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா போட்டு இந்த மாதிரி இருக்குது இப்போ தான் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் ஈக்குவல் அப்போ ரெண்டுமே சைன் இப்போ இது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறதுல வாட் யூ கேன் ரைட் சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எழுதணும் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஜீரோ கொண்டு வரதுக்காக தான் இதை நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் வந்து பண்ணது இருக்கிறோம் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா இது ரெண்டு டைம் ஸ்கொயர்லேயே ஜீரோ ஆயிடுமா ஸோ ஜீரோ பிளஸ் டூ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு ஆர்எஸ் ஸோ எக்ஸ்எஸ் ஆரம்பிச்சு இப்போ ஆர்எஸ்எஸ்ல கொண்டு வந்துருக்குறோம் யூசிங் திஸ் ரிசல்ட் இந்த ரிசல்ட் வச்சுட்டு தான் இந்த சம் வந்து நம்ம செய்யறோம் ஸோ திஸ் ஆல்சோ ஐ ரப்பி அண்ட் வி டூ த செகண்ட் பவர் செகண்ட் பவர் நவ கம் டு த செகண்ட் ஒன் என் காஸ் பவர் ஃபோர் பீட்டா ரொம்ப சம்மாக ஈஸி தான் நம்ம அந்த ஆல்ஃபா பீட்டா வந்து நம்ம கவனமாக எழுதணும் ஃபோர் பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா கேன்சல் ஆகணும் அப்படி கேன்சல் ஆகணும்னா இந்த இடத்துல மேலே வந்து கண்டிப்பாக என்ன எடுக்கணும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கணும் அப்போ தான் இது இதுவும் கேன்சல் ஆகும் அப்போ இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பத்து இதுக்கு இதை யூஸ் பண்ணணும் திஸ் இஸ் ஃபார் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஃபார் டூ யூ ஆர் கோயிங் டு யூஸ் இப்போ இதை வந்து ஸ்கொயர்டாக தெரியலாம் காஸ் ஸ்கொயர் பீட்டா ரொம்ப சிம்பிளான சம் தென் காஸ் ஸ்கொயர் பீட்டா பவர் ஃபோரை டூ டூ பிரிக்கிறோம் ஆங்கிளாக சேஞ்ச் ஆகாது தென் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா தென் சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா பவர் ஃபோர் இருக்கிறத டூ பிளஸ் டூங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம் தென் இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா எப்படி கேன்சல் ஆகும் ஆகாது பட் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் ஈக்குவல் தெரியுது இல்லையா ஸோ இந்த நைட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா தென் இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஏன்னா கீழே வந்து ஆல்ஃபா இருக்கிறதுனால இது இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் வி ஆர் யூசிங் திஸ் ரிசல்ட் இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் யூஸ் பண்ணி இந்த சம் வந்து செய்யும் தென் கே வாட் இஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிகாஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இது கேன்சல் ஆயிடும் ஸோ த ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா திஸ் ஒன்லி வி வாண்ட் டு திஸ் இஸ் நத்திங் பட் ஒன் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ எல்எஸ்எஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அந்த ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தேங்க்யூ